டிஎன்பிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிசி கிரீன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிசி கிரீன் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், ஒரு டிஎன்பிசி எக்ஸாமை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது தான். இதை நியூ ஸ்டூடெண்ட்டும் கற்றுக்கிடணும், பழைய ஸ்டூடெண்ட்டும் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னால், நம்ம படிச்சிருப்போம், செய்த சில தவறுகள்னால நம்முடைய வேலைவாய்ப்பை இழந்திருப்போம். நான் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிற முறையில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன், தப்பு இருந்தால் அதை திருத்திக்காங்க. உங்களை நீங்கள் மேலும் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த இது இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதில் ஒரு வீடியோ லிங்க் கூட கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம டிஎன்பிசி கிரீன் சேனலோட ஒரு இது. இந்த மாதிரி இது டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இது சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் இருக்குது, எல்லா சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.